இதுங்க சனா அஃபிஷியல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிக் பாஸ் உடைய டைட்டில் வினர் அர்ச்சனா இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து இப்போ பிஸி ஷெடியூலில் இருக்காங்க. ஸோ நிறைய ஷாப்பை வந்து அவங்க ஓப்பனிங்க்கு போகிறாங்க, சீஃப் கெஸ்டாக போகிறாங்கிறத பார்க்க முடியுது. ரெண்டு ஷாப்க்கு போயிருந்தாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்புடைய ஓப்பனிங்க்கு போயிருந்தாங்க. அங்கே வந்து மக்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. அவங்களுக்கு கொடுத்த வெல்கம் ஆகட்டும், அவங்க அங்கே பேசின விஷயங்கள் ஆகட்டும், இந்த இடம் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிறதே என்னால் நம்ப முடியல. இது வந்து ஒரு காட் கிஃப்ட் மாதிரி எனக்கு இருக்குது. நீங்கள் வந்துட்டு என்ன உங்கள் வீட்டில் ஒருத்தராக பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு தான் அங்கேயும் அவங்க நன்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஜுவல்லரி ஷாப் வந்து நல்லா இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுங்கிற மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பயங்கரமான மக்கள் சப்போர்ட் வந்துட்டு அர்ச்சனாக்கு இருந்ததுங்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க என்டர் ஆகும்போது சரி, வெளியே போகும்போதும் சரி, பயங்கரமான மக்கள்லாம் வந்து சூழ்ந்து அவங்கள வந்தாங்கிறத பார்க்க முடிஞ்சுது. கிருஷ்ணோட ஃபேன்ஸ் அங்கே இருந்தாங்க, காமன் பப்ளிக் அங்கே இருந்தாங்க, எல்லாரும் வந்து அவங்ககிட்ட நல்ல விதமாக பேசினதை பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, புள்ளி கேங் வந்து நாங்கள் புள்ளி கேங் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க உதாரெல்லாம் விட்டாலுமே கூட அவங்க வந்து தலையமறைவாக மாஸ்க் போட்டு தான் மக்கள் முன்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. தைரியமாக ஃபேஸை ஷோ பண்ணி அவங்களால மக்கள் முன்னாடி நடக்க முடியல. ஸோ அதுதான் புள்ளி கேங் அண்ட் அர்ச்சனாக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஏன்னா அர்ச்சனாக்கு ரியலாக மக்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்குது. அதனால தான் வந்து அவங்க எல்லா ஷாப்புக்கும் வந்துட்டு கெஸ்ட்டாக போகிறாங்க, அங்கே மக்களுடைய சப்போர்ட் அங்கேயும் அவங்களுக்கு கிடைக்கிது. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, புள்ளி கேங்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. மக்களை ஃபேஸ் பண்ணால் மக்கள் இப்போ எதுவும் பண்ண போகிறதில்லை, கேள்வி தான் கேட்பாங்க. ஏன் அப்படி பண்ணீங்க, அந்த கேள்வி பதில் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் புள்ளி கேங் வந்து சும்மா போஸ்டர் போட்டு சுற்றிட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா வந்து இன்னொரு இதுக்கும் போயிருக்காங்க, ஷாப்புக்கு, ஸ்மோக் ஹப் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ அதோடைய ஓப்பனிங்க்கும் போய் அங்கேயும் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்து போயிருக்கு. ஸோ இது வந்து நான் இப்போ வீடியோ ப்ளே பண்ணியிருக்கேன், ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் வந்து மக்கள் சப்போர்ட்டான அர்ச்சனாவுக்கும் சேனல் சப்போர்ட்டான புள்ளி கேங்குக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.